பாரத் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரிய காப்பல் ஊழியரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்த கிளிநொச்சி யுவதி சிக்கினார். வலுப்பெறும் காற்றழுத்த பகுதி இலங்கையின் காலநிலையில் ஏற்படவுள்ள தாக்கம். கொழும்பில் வீதிகளில் போலீசாரால் துரத்தப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெலிக்கடை சிறைச்சாலை முன்பு 1 கோடியுள்ளதாக தகவல். நாடு அதல பாதாளத்திற்கு சென்றமைக்கு இனவாத கருத்துக்களோடு ஆட்சியாளர்கள் பயணித்ததே காரணம். தமிழர் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் அடித்துக் கொலை, ஒருவர் கைது. கிளிநொச்சியில் கொலை, கொழும்பில் பதுங்கியிருந்தவரை தட்டி தூக்கிய போலீசார். இலங்கை போலீசாரை வெறுத்தெடுத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு. மூடிய கராச்சில் சூதாட்ட நிலையம், முற்றுகையிட்ட போலீசார். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ள அமெரிக்காவின் முதலாவது சொகுசு பயணிகள் கப்பல். தொடர்பட்ட விரிவான செய்திகளோடு கொரிய கப்பல் ஒன்றில் பணிபுரியும் 51 வயதான திருமணமாகாத நபரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து 85 லட்சம் ரூபாவை பெற்று மோசடி செய்த 25 வயதான அழகுக்கலை நிபுணரான யுவதியை போலீசார் கைது செய்தனர். கொழும்பு மோசடி தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் யுவதியை கைது செய்துள்ளனர். கொழும்பு பாம்பலப்பிட்டி பிரதேசத்தின் யுவதி அறிமுகமானதாகவும் அறிமுகமான தினத்திலிருந்து இருவரும் நட்பாக பழகி வந்ததாகவும் மோசடிக்குள்ளான நபர் கூறியுள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கப்பல் சேவைக்காக புறப்பட்டு சென்றது முதல் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சுமார் 6 மாதங்கள் யுவதியின் கோரிக்கை காமிய அவரது தேவைக்காக அவ்வப்போது 85 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். யுவதியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் போலீசார் யுவதியை கைது செய்தனர். யுவதியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்டியுள்ள வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி நவம்பர் 19ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரும் ஏதுநிலை உள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மனித காலத்திற்கு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யும். அதனிடம் நாட்டினிய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும். சாப்ரகபுவ ஓவ மற்றும் மத்திய மாகாணங்களில் காலை வேளையில் பனிப்பூட்டமான நிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்றைய தினம் போராட்டத்தில் இணைந்திருந்த அனைத்து போராட்டக்காரர்களுடனும் முரளிப்படியாக சென்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பு ஒன்று கூடியுள்ளனர். கொழும்பில் ஐநா காரியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் போன்று கொழும்பின் பல பகுதிகளில் சிறு சிறு குழுக்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு ஐநா காரியால பகுதியிலிருந்து துரத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அப்பகுதிக்கு வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் போலீசாரால் துரத்தப்பட்டனர். அத்துடன் போராட்டக்காரர்கள் மீது ஹோட்டன் பிளேஸ் பகுதியில் வைத்து நிறுத்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது போராட்டக்காரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொருளை பகுதியை நோக்கி செல்வதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் பிரதமர் காலியாலத்துக்கு முன்பிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து சென்றதை அடுத்து விகாரமகா தேவி பூங்காவில் ஒன்று கூடி அங்கு எதிர்ப்பினை தெரிவித்த பின்னர் மீண்டும் ஐநா காரியாலயத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருப்பதாக அங்கிருக்கும் செய்தியாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் மீண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அங்கவீனர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் கொடுப்பனவை குறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. அங்கவீனர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு 2500 ரூபாவாக குறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ள்ஸ் நிர்மலநாதன் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா அதிபரும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்.
தனிச்சுங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டு இனப்பத கருத்துக்களோடு ஆட்சியாளர்கள் பயணித்ததன் காரணமாக இன்று இலக்கிய பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இச்சாட்டத்தின் மூலம் சிங்கள மக்கள் அதை எதிர்த்து தடுத்திருந்தால் இன்று சிங்கப்பூர் இலங்கையிடம் கடன் கேட்டிருக்க நிலைமைக்கு வந்திருக்கும். ஆகவே அடிப்படை பிரச்சினை அங்கிருந்துதான் உருவாகியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் அண்மையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளனர். கிளிநொச்சியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் முன்னாள் வைத்து அண்மையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 10/10/2022 அன்று உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் கிளிநொச்சி இரண்டமடுப்பில் அமைந்துள்ள மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட புலன் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரை நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி டிப்போ சந்தி பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கொழும்பில் செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் வட்டக்கட்சி கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயசீல ஜெயகரனிடம் 33 வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக 6 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர்களில் தேடப்பட்டு வந்த ஒரு நபர் கொழும்பு 13 பகுதியில் ஒளிந்திருப்பதாக கிளிநொச்சி மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாரதிபுரம் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 18 வயது நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் விசாரணை நிறைவு பெற்றதும் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சட்ட ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்காக இலங்கை போலீசார் ஒழுக்கத்தை பேணுவதற்கு போலீஸ் மா அதிபர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. கடந்த வார இறுதியில் பணத்துறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணி கட்டுப்படுத்தியமைக்கான காரணங்களை நியாயப்படுத்துமாறும் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. களத்துறை தலைமை போலீஸ் பரிசோதகர் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை தள்ளிவிட்ட சம்பவம் குறித்தும் அமைதி பேரணியை சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தி பங்கேற்றவர்களை கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. களத்துறையிலிருந்து புறப்பட்ட அமைதி பேரணி பணத்துறையில் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டதை இன்று தமது ஆணைக்குழுவில் தலைமை பரிசோதகர் ஒப்புக்கொண்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பேரணியை கட்டுப்படுத்தியதற்கான காரணம் என்ன? யாருடைய கட்டளை அல்லது உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை என்ன என்பவை குறித்து வாக்குமூலம் அளிக்குமாறும் போலீஸ் அதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை பாடத்துறை போலீஸ் பிரிவுக்கான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தேவையான கட்டளைகளை வழங்கி பேரணியில் பங்குபற்றியவர்களை பாதுகாக்க தவறியுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே அண்மை காலங்களில் போலீசாரின் பொருத்தமற்ற நடத்தைகள் மக்கள் மத்தியில் போலீசாரின் மேலுள்ள நம்பிக்கையை அளித்துள்ளது. மேலும் இலங்கை போலீசார் சர்வதேச ரீதியில் நாட்டின் நன்மதிப்பையும் விரைவாக அளித்து வருவதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மெதகம உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் பாரியளவிலான சூதாட்ட நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு தொகை பணத்துடன் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மூடிய கராஜ் ஒன்றில் மதுபோதையில் பணத்துக்காக சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது கைது செய்யப்பட்ட மெதகம உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் உட்பட மொனராக்களை நக்ல புத்தல ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சந்தேக நபர்களிடமிருந்து 40,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சூதாட்ட நிலையத்தில் தோற்கடிக்கப்பட்டவர்களின் கார்கள் உள்ளிட்ட பெரும்பதியான பொருட்கள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமெரிக்காவின் முதலாவது சொகுசு பயணிகள் பயண கப்பலான வைக்கிங் மாஸ் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு பின்னரான முதலாவது சொகுசு பயணிகள் கப்பலான இந்த கப்பல் இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குளிர்கால சுற்றுலா பருவத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கும் வகையில் இந்த கப்பல் ஸ்ரீலங்கா வந்துள்ளது.
தொள்ளாயிரம் சுற்றுலா பயணிகளுடன் ஸ்ரீலங்கா வந்துள்ள குறித்த கப்பல் நாளிக்கரி கொழும்பு துறைமுகத்தில் தரத்து நிற்க உள்ளது என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் நோர்வே நாட்டு கோடியின் கீழ் வந்த இந்த கப்பல் ஸ்ரீலங்கா வருவதற்காக கடந்த 16 தேதி இந்தியாவின் கோவாவில் இருந்து புறப்பட்டிருந்தது. கப்பலில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஸ்ரீலங்காவின் முக்கிய இடங்களை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கண்டி, பின்னவெல, காளிபுற்று நகர பயணிகள் கொழும்பின் சில முக்கிய இடங்களுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட உள்ளதோடு ஆற்று படகு சுற்றுலா சவாரிகளையும் மேற்கொள்ள உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.